அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு மந்தாகினி அப்படிங்கிற 2024 வெளிவந்த ஃபீல் குட் மலையாளம் மூவியோட கதையை தான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்பிலி அப்படிங்கிற ஒரு இளம் பொண்ணு இருக்கா. அவள் இப்போ ஹேர் ஹோஸ்டஸாக நல்ல வேலையில் இருக்கா. நல்லாவும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் ரொம்ப சைலண்டான பொண்ணு. அவளுக்கு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி, நடுத்தர குடும்பம்தான். அவள் இப்போ திருமணம் செஞ்சுக்க போகிற பையன் பேர் ஆரோமால். ரொம்ப சாஃப்டான பயந்த சுபாவமுடைய பையன். யாரையும் மனம் புண்படுத்தாமல் இருப்பான். இதுவரைக்கும் அவன் யாரையுமே காதலிச்சது இல்லையாம். அவனுடைய அம்மா ராஜலக்ஷ்மி. அவங்க ஒரு டிரைவிங் ஸ்கூலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபேமஸான டிரைவிங் ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலை தான் இப்போ ஆரோமால் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அப்பா கிடையாது. சின்ன வயசுலேயே அப்பா இறந்து போயிட்டாங்க. ராஜலக்ஷ்மி தான் ரொம்ப தைரியமாக தன்னுடைய புருஷனுடைய டிரைவிங் ஸ்கூலை எடுத்து நடத்தி இந்த அளவுக்கு முன்னேற்றியிருக்காங்க. ராஜலக்ஷ்மிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அதாவது ஆரோமாலுடைய அக்கா. அந்த ஆரோமாலுடைய அக்கா என்ன பண்ணுறா, கல்லூரிக்கு போகும்போது டிரைவரை காதலித்து கல்யாணம் செஞ்சுக்கிறா. அவரோட பேர் உன்னி. உன்னி மாமா ஆரோமால் மீது ரொம்ப அன்பாக இருப்பார். பொண்டாட்டியையும் நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அன்பான மனுஷன், ஆனால் குடிகாரன். மேரேஜும் நல்லபடியாக முடியுது. கல்யாணம் முடிஞ்ச கையோடு கல்யாண பொண்ணு அம்பிலியை மாப்பிள்ளை வீட்டுக்கு காரில் அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆரோமால் என்ன பண்ணுறான், பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. நமக்கா இப்படி ஒரு அழகான, படித்த, நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பொண்ணு மனைவியாக கிடச்சிருக்கா. நமக்கு காதல் எந்த காலத்துலேயும் கை கூடலை அப்படின்னு சின்ன வயசுலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கா அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு அப்படியே மெதப்பில் வந்துக்கிட்டு இருக்கான் ஆரோமால். அக்கா புருஷனான உன்னி என்ன பண்ணுறாரு, ஆரோமால் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறதோடு அவனை எல்லா விஷயத்துலேயும் வழி நடத்திக்கிட்டு வராரு. இந்த அரேஞ்சு மேரேஜில் சாப்பாடுலாம் நல்லா நடக்குது. அப்படி இருக்கும்போது முக்கியமாக தன்னுடைய முதலிரவுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தான் ஆரோமால். ஆனால் அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. மாமா உன்னி என்ன பண்ணுறாரு, டென்ஷன் படாத, கொஞ்சமாக ட்ரிங்க் சாப்பிடு, யாருக்கும் தெரியாது, ரெண்டே ரெண்டு ஏலக்காவை வாயில் போட்டுக்கோ, போய் சந்தோஷமாக உன் பொண்டாட்டி கூட குடும்பத்தை தொடங்கு அப்படின்னு உன்னி ஆரோமாலுக்கு சொல்கிறாரு. சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கிறாங்க. அந்த தாடிக்கார ஆனிக்கு ஆரோமால் மீது ரொம்ப பொறாமையாக இருக்குது. இந்த பேக்குக்கா இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி கிடச்சிருக்கா அப்படின்னு. அவனுக்கு இந்த ஆரோமாலுக்கு முதலிரவு நடக்கக்கூடாது, ஆரோமால் சரியான குடிகாரன் அப்படின்னு அவன் பொண்டாட்டி நினைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறான். தண்ணியை குறைவாக ஊற்றி ட்ரிங்க்ஸை அதிகமாக கலந்து பழங்களை எல்லாம் அதில் வெட்டி போட்டு கலந்து ஆரோமாலுக்காக அந்த தாடிக்கார ஆனி கிச்சனில் ட்ரிங்க்ஸை தயாரித்து வைக்கிறான். பிறகு யாராவது வந்து எடுத்து குடிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு பயந்தவன் ரூமில் இருந்த அந்த டேபிளில் சைடில் பத்திரமாக வச்சுட்டு போகிறான். இது தெரியாத ஆரோமால் கிச்சனுக்கு போய் அங்கே இருந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸை ட்ரிங்க்ஸு அப்படின்னு எடுத்து குடிச்சிடுறான். அது ட்ரிங்க்ஸ் இல்லை, சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு ஆரோமாலுக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் அது பிரச்சனை இல்லை அவனுக்கு. முதலிரவு நல்லபடியாக நடக்கணும்னு அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. முதலிரவு அறைக்கு போகிறான் அவன். ரொம்ப அழகாக மனைவி அம்பிலி சாரி கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவகிட்ட ஆசையாக பேசும்போது தான் ஆரோமாலுக்கு தெரியுது அவ குடிச்சிருந்தா அப்படின்னு. அங்கே டேபிள் மேலே அந்த ஃப்ரூட் கட் பண்ணி போட்ட அந்த ட்ரிங்க்ஸு, அந்த காலி டம்ளரு இருக்குது. அதை பார்த்த உடனே ஆரோமாலுக்கு தெரிஞ்சிடுது, தனக்கு அந்த தாடிக்கார ஆனி கலந்து வச்ச அந்த ட்ரிங்க்ஸை தான் மனைவி அம்பிலி தவறுதலாக எடுத்து குடிச்சிட்டா அப்படின்னு தெரியுது. அம்பிலி என்ன பண்ணுறா, ட்ரிங்க்ஸை குடிச்சிட்ட காரணத்தினால தன்னுடைய பழைய காதலன் சிஜித் வாசுவுடைய பேரையே உளறிக்கிட்டு இருக்கா. நான் இப்போவே சிஜித் வாசுவை பார்க்கணும், அவன் என்னுடைய எக்ஸ் லவர் அப்படின்னு உளறிக்கிட்டு இருந்தா. இதை கேட்ட உடனே மாப்பிள்ளையான ஆரோமாலுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஓடி போய் மாமா உன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். இதற்கிடையில் கல்யாணம் முடிஞ்ச கையோடு ஆரோமாலுடைய அம்மா அந்த ராஜலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய தோழிகளோடும் தன்னுடைய பொண்ணு அதாவது ஆரோமாலுடைய அக்கா எல்லாரும் சேர்ந்து லேசாக குடிக்கிறாங்க. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் வேற. அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் ராஜலக்ஷ்மி எல்லாருக்கும் அங்கே அவங்களுடைய வீட்டில் சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறாங்க.
எல்லாரும் குடிச்சிட்டு சந்தோஷமாக அன்னைக்கு இரவு தூங்க போகிற நேரத்தில் இப்படி இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. கல்யாண பொண்ணு அம்பிலி இப்படி குடிச்சிக்கிட்டு சத்தமாக ஒளறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. இப்போ அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதிகப்படியான அந்த ட்ரிங்க்ஸை அந்த கல்யாண பொண்ணு அம்பிலி குடித்ததுனால அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஆரோமாலும் உன்னியும் பயப்படுறாங்க. அவள் தன்னுடைய காதலன் அந்த சிஜித் வாசுவை பார்க்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா. ஆரோமால் வேற வழி இல்லாமல் நடந்த உண்மையை தன்னுடைய அம்மா ராஜலட்சுமி கிட்ட ஒப்புக்கிறான். முதலிரவு வீணானது, இந்த பொண்ணு இப்படி பழைய காதலன் பேரை சொல்கிறது எல்லாமே ராஜலட்சுமி அம்மாவுக்கு கோபமாக இருக்குது. உடனே அம்பிலியோடைய பெற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வரவழைக்கிறாங்க மாமியாரான ராஜலட்சுமி அம்மா. பக்கத்து ஊரில் இருந்து அந்த அர்த்த ராத்திரியில் பதறி அடிச்சுக்கிட்டு அம்பிலியுடைய அம்மாவும் அப்பாவும் ஓடி வராங்க. பெரிய சண்டையாயிடுது. உன் பொண்ணு காதலிச்சிருக்கா, அதை மறைச்சி நீங்கள் கல்யாணம் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னு ராஜலட்சுமி அம்மா சொல்லவும், சரியான குடிகார குடும்பம், என் பொண்ணுக்கு ஊத்தி கொடுத்து அவள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறீங்க, நீங்களுமே குடிச்சிருக்கீங்க அப்படின்னு ராஜலட்சுமியை அவங்க திட்டவும் பெரிய சண்டையாயிடுது. கடைசியில் ராஜலட்சுமி அம்மா கோபத்தில் அவங்கள விரட்டி விட்டுடுறாங்க. அங்கேருந்து இந்த பொண்ணு தன்னுடைய எக்ஸ் லவர் சிஜித் வாசுவை பார்க்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவ, அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. ராஜலட்சுமிக்கு இப்போ எரிச்சல் ஆகுது. இந்த பொண்ணை அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னா என்னவோ நடந்திருக்கு, இவன் இனி நம்ம வீட்டுக்கு வேணா இவளை கொண்டு போய் அவங்க பெற்றவங்க வீட்டிலே விட்டுடலாம் அப்படின்னு ராஜலட்சுமி நினைக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் ராஜலட்சுமியுடைய வண்டியில் ஏறிக்கிட்டு அந்த கல்யாண பொண்ணு அம்பிலியையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆரோமால் என்ன பண்ணுறான், அவனுடைய குடிகார மாமா உன்னியோடும் மற்ற ஆண் நண்பர்களோடும் பின்னாடியே வேற வண்டியில் வர ஆரம்பிக்கிறான். ராஜலட்சுமி வழியில் ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டிக்கிறாங்க. நல்ல வேலையாக போலீஸ்காரர் ராஜலட்சுமியுடைய டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங் கற்றுக்கிட்டவராக இருந்ததுனால தப்பிக்கிறாங்க. மேலும் ராஜலட்சுமி அம்மா வண்டியை நிறுத்திட்டு வழியில் அம்பிலிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அதில் சிஜித் வாசுவை கல்லூரியில் படிக்கும்போது 2 மாதம்தான் அம்பிலி காதலித்ததும், ஒரு சமயத்தில் தன்னுடைய காதலி அம்பிலியை பார்க்கறதுக்காகவும் அவகிட்ட ஒரு முத்தத்தை வாங்கிறதுக்காகவும் அவளோட வீட்டுக்கு ராத்திரி இருட்டில் சிஜித் வாசு வந்திருக்கான். அப்போ அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கூடி யாரோ இருட்டில் அம்பிலியுடைய வீட்டுக்கு திருடம் வந்துட்டான் அப்படின்னு நினச்சி கூட்டம் கூடி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இருட்டில் அம்பிலி தன்னுடைய காதலனுக்காக காத்துக்கிட்டு இருந்ததை அவங்கெல்லாம் பார்த்து இப்போ அம்பிலி காதலனுக்காக காத்திருந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அம்பிலியுடைய பெற்றோர்கள் உட்பட பக்கத்தக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பொண்ணு அம்பிலியை திட்டி ஏச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவளை பார்க்க வந்த அவளுடைய காதலன் சிஜித் வாசு என்ன பண்ணுறான், அந்த கூட்டத்தில் ஒருத்தனா நின்று எதையோ தேடுற மாதிரி தேடிட்டு தன்னுடைய காதலியை காப்பாற்றாமல் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இதனால் அம்பிலி ரொம்ப வருத்தப்படுறா. பிறகு அம்பிலியை தனியாக சந்தித்து சிஜித் வாசு சாரி கேட்டு ஒரு ஐடியாவும் கொடுக்குறான். நாம் 2 பேரும் பெங்களூருக்கு ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கலாம், பின்னாடி வந்து உங்கள் வீட்டில் சொல்லி நாம் ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு வேலை இல்லாத காரணத்தினால என்கிட்ட பணமே இல்லை, உன்னை சந்தோஷமாக நான் வச்சுக்கணும்னா எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு தவிக்கிறான் அந்த சிஜித் வாசு. அதனால் அம்பிலி என்ன பண்ணுற, அப்போ ஏர் ஹோஸ்டஸ்டாக ட்ரெயினிங்கில் இருந்தாவ, தன்னோட 10 சவரன் தங்க நகையை அவங்கிட்ட கொடுத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்ய சொல்லி அனுப்பி வைக்கிறா. அவனுக்காக அந்த திருமண நாளுக்காக பெங்களூருக்கு ஓடி போக காத்திருக்கா அம்பிலி. ஆனால் காதலன் சுஜித் வாசுகிட்ட இருந்து எந்தவித தகவலும் இல்லை. அவனோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அவனோட இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்த அம்பிலிக்கு ஆச்சரியம். அவன் ஸ்டைலாக வேற ஊருங்களில் சுற்றிக்கிட்டு ஃபோட்டோக்களை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏமாந்து போனது புரிஞ்சு மடமுணைஞ்சி போன அம்பிலி பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செஞ்சு வச்ச ஆரோமால திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்ததா சொல்லி முடிக்கிறா. உடனே ராஜலட்சுமி அம்மாவுக்கு வந்துச்சே கோவம், வா அம்பிலி, நாம் உடனே சுஜித் வாசியோட வீட்டுக்கே இப்போ போகலாம், உன்னுடைய நகைகளை எல்லாம் மீட்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அம்பிலி சொல்கிறா, என்னோட கல்யாணத்துக்கும் அவன் வந்திருந்தான் அத்தை,
எனக்கு எதிரிலேயே உட்காந்து நக்கலாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு மேலும் அழ ஆரம்பிக்கிறா அம்பிலி. மாப்பிள்ளை ஆரோமாலுடைய அக்கா எல்லா விஷயத்தையும் தன்னோட கணவர் உன்னிக்கு ஃபோன் மூலம் சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால் இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. கிறிஸ்மஸ் தாத்தா ஃபேஸ் மாஸ்கை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருந்த சுஜித் வாசுவை எட்டி ஒரு உத உதைக்கிறாங்க ராஜலக்ஷ்மி அம்மா. அம்பிலியும் கோபம் தீர அவனை அடித்து தள்ளுறா. உன்னியும் ஆரோமாலும் அங்கே வந்து சேர்றாங்க. நகையை அடுத்த வாரமே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சுஜித் வாசுவை எல்லாரும் கண்டித்து பயமுறுத்துறாங்க. இப்போ தன் மருமகளை ஏற்றுக்கிட்டாங்க ராஜலக்ஷ்மி அம்மா. அடுத்த நாள் இரவு இன்பமாக தங்களுடைய வாழ்க்கையை துவங்குறாங்க ஆரோமாலும் அம்பிலியும். இப்போ சுஜித் வாசு அம்பிலிக்கிட்ட வாங்கிய நகைக்கான பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ தற்போது அவன் காதலிச்சு வந்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கிட்ட போய் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நாம் பெங்களூருக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கோ வேலை இல்லை, பணம் வேணும், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு முதல்ல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் தாங்கிட்ட இருக்க நகையை கழட்டி கொடுக்குறா. அந்த நகையை வாங்கிக்கிட்டு வில்லனை போல் சிரிச்சுக்கிட்டு திரும்பி வரான் சுஜித் வாசு. அந்த நகையை விற்று தான் இப்போ அம்பிலியோட நகைக்கான பணத்தை அவன் திருப்பி கொடுக்க போகிறான். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நன்றி.